அப்படின்னு பேசியிருப்பேன். மீதி 15% பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டேன். இந்த உணவு பதார்த்தத்தை இப்படி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இந்த உணவையும் இப்படி ஒழுங்குபடுத்திட்டு அது கூட தொப்புள், இந்த தொப்புளை ஒழுங்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜீரணம் 95% மாறிடும். தொப்புளை ஒழுங்காக வச்சுக்கிட்டா இன்னும் ஜீரணம் அதிகமாகும். ஏன் அப்படின்னா ஜீரணத்தினுடைய ஜீரணிக்கிறதுக்கு தேவையான சத்து, அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்கிறோம் இல்லையா, ஜீரணத்துக்கு தேவையான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஜீரணத்துக்கு தேவையான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு, அது ஆசிட்டு தன்மையை பெறுவதே தொப்புள்ளிருந்து தான். இது என்ன புது கதையா இருக்கு அப்படிங்கிறீங்களா? புது கதையெல்லாம் ஒன்றும் இல்லை, பகவான் கிருஷ்ணர் சொன்ன விஷயம். இங்க வர்ம ஆசான் சொல்லியிருக்கிறார், ஆசான் சண்முகம் ஐயா, தொப்புளுக்கு ஒரு வரக்கடை மேலே பிராணன் இருக்கு அப்படின்னு. பிராணன் இருக்குன்னா அங்கேதான் இருக்குமா, அது உடம்பு முழுக்க வேலை செய்யும், ஆனால் அவருடைய ஹெட் ஆஃபீஸ் தலைமையகம் தொப்புளுக்கு ஒரு வரக்கடை மேலே. தொப்புளுக்கு ஒரு வரக்கடை கீழே அபானன் இருக்கு, இருந்துட்டு போகட்டுமே அப்படிங்கிறீங்களா? சரி, பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், அகம் வைஸ்வானரோ பூத்வா, 15வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம், அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணீனாம் தேகம் ஆசிரிதா பிராணா அபானா சமாயுக்த பச்சாம் அன்னம் சதுர்விதம். இதனுடைய பொருள் பார்த்தோம்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அகம் நான், வைஸ்வானரோ பூத்வா, வைஸ்வானர் என்கின்ற அக்னி தேவனாக இருக்கிறேன். எங்கே? பிராணீனாம் தேகம் ஆஸ்திரிதா, பிராணனை உடையது பிராணி, அதாவது ஜீவராசிகள். பிராணீனாம் தேகம், தேகம்னா உடல், பிராணீனாம் தேகம் ஆஸ்ரிதா, தேகத்தில் இருக்கிறேன். அதாவது பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், நான் வைஸ்வானர் என்கின்ற அக்னி தேவனாக ஜீவராசிகளுடைய தேகத்தில் இருக்கிறேன் அப்படின்னார். சரி, இருந்து கொண்டு என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அடுத்த லைனில் பதில் சொல்கிறார் அவர், பிராணாபானா சமாயுக்தௌ, அதாவது பிராணனையும் அபானனையும் சமப்படுத்தி, சமமாக்கி சேர்த்து, பிராணாபானா சமாயுக்தௌ பச்சாம் அன்னம் சதுர்விதம், நீங்கள் 4 விதமாக உண்ணக்கூடிய அன்னத்தை பச்சாம் ஜீரணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆக அன்னத்தை ஜீரணம் செய்வதற்கு பிராணனையும் அபானனையும் சமப்படுத்துகிறார். புரிகிறதா? சரி, ஜீரணம் பண்ணுறதுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தானே வேணும், அது இறைப்பையில் தானே சுரக்கும். பகவான் கிருஷ்ணரையே தொப்புளை பற்றி பேசுகிறாரு, தொப்புளுக்கிட்டு இருக்கிற பிராணனையும் அபானனையும் பற்றி ஏன் பேசுகிறாரு? விஷயம் இருக்கே, போக போக புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. பிராணனையும் அபானனையும் சமப்படுத்தி ஜீரணிக்கிறேன் அப்படின்னார்னா, ஆக ஆமாம், இது ரெண்டையும் சேர்த்தா அப்புறம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வருமா? அக்னி அங்கே தான் உற்பத்தி ஆகிறது. அது எப்படி வாயு ரெண்டும் சேர்த்தா அக்னி வரும்? ஏயா, மனுஷன் ரெண்டு வாயுவை சேர்த்து தண்ணியை கண்டுபிடிச்சானா இல்லையா? ஆ, உங்கள் பையன்கிட்ட கேளுங்க, அவனே சொல்லுவான். ஆமாப்பா, ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்த்தோம்னா H2O2, ரெண்டு வாயுவை சேர்த்தோம்னா தண்ணி உருவாகுதுப்பா. தண்ணியுடைய ஃபார்முலா H2O. அதாவது ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்த்தா வாட்டராமா. ஏன் மனுஷனே ரெண்டு வாயுவை சேர்த்து, ஹைட்ரஜனுங்கிறது ஒரு வாயு, ஆக்சிஜனுங்கிறது ஒரு வாயு, இது ரெண்டையும் சேர்த்து மனுஷனே ரெண்டு வாயுவை சேர்த்து தண்ணியை கண்டுபிடிக்கும் போது பிராணனையும் அபானங்கிற ரெண்டு வாயுவை சேர்த்து பகவானுக்கு அக்னி கண்டுபிடிக்க தெரியாதா அப்படின்னு நீங்கள் ஒரு உத்தேசமாக குத்துமதிப்பாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு திருமூலர் சொல்கிறார். எங்கே சொல்கிறாரு?
சொல்றார், உந்தி கமலத்து உதித்தெழும் ஜோதி. ஜோதின்னு என்ன? நெருப்பு தானே? ஆமா, நெருப்பு தான் அக்னி. ஆக தொப்புள்ள அக்னி உருவாகுதுங்கிறத திருமூலர் சொல்றாரு. இந்த நெருப்பு எப்படி உருவாகுதுன்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றார். ஜீரணிக்கிறதுக்கு தேவையான ஹைட்ரோகோரிக் ஆசிட்டுக்கு தேவையான வயிற்றுல சுரக்கிறது திரவம் தான். அந்த திரவத்துக்கு ஆசிட்டு அக்னித்தன்மையை உஷ்ணத்தன்மையை கொடுப்பது பிராணனும் அபானனும் என்று பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையிலையும் திருமந்திரத்தில் திருமூலரும் சொல்கிறார்கள். அப்போ தொப்புளுக்கு ஒரு வரக்கடை மேலே பிராணன் இருக்கு, தொப்புளுக்கு ஒரு வரக்கடை கீழே அபானன் இருக்கு. ரெண்டையும் சமப்படுத்தும் போது, இது ரெண்டையும் சமப்படுத்துகிற வேலை எதோடது? சமானங்கிற ஒரு வாயுவோட வேலை. அது எங்கே இருக்குன்னா தொப்புளுக்குள்ளே தான் இருக்கு. சமானங்கிற வாயு ஒழுங்காக இருந்ததுன்னா பிராணனும் அபானனும் ஒழுங்காக இருக்கும். இது ரெண்டும் ஒழுங்காக இருந்ததுன்னா நெருப்பு உருவாகும். நெருப்பு உருவாயிச்சுன்னா ஜீரணம் ஆகிடும். இது ரெண்டையும் ஒழுங்காக வச்சுக்கிறது எப்படின்னு அப்புறம் சொல்லித்தரேன். இப்போ தொப்புளோட முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த தொப்புள் திருமந்திரத்தில் உந்தி கமலத்து உதித்தலும் ஜோதி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஜோதியை அந்திக்கும் மந்திரம் யாரும் அறிகிறர் அப்படின்னா, அதை ஒழுங்காக போற்றி பாதுகாத்துக்கிற கூடிய தொழில்நுட்பம் டெக்னிக் யாரும் அறிகிறர். அந்திக்கும் மந்திரம் யாரும் அறிந்தபின் அப்படி அந்த தொழில்நுட்பம் டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, சிந்தையுள் சிவமாய் அமர்ந்திருந்தாரே மனசே ஒழுங்காக இருக்கும்னார். மனசுக்கும் தொப்புளுக்கும் எவ்வளவு ரிலேட்டட் இருக்குன்னு பாருங்கள், அப்புறம் பேசுவோம். ஆக அக்னி எங்கே உற்பத்தி ஆகுது? இந்த அக்னி தான் ஜீரணத்துக்கு உதவி பண்ணது. மொத்தத்தில் இந்த தொப்புளை திருமந்திரத்தில் திருமூலரும் தொப்புளை பற்றி பேசுகிறார். உந்தி கமலம், உந்தினா தொப்புள். இன்னொரு விஷயம் பாருங்க, பகவான் கிருஷ்ணர் இப்படி சொல்றார். இந்த தொப்புளை பற்றி பத்மநாப சுவாமி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அந்த பிக்சர் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், இப்போ பார்த்துக்கோங்க. அந்த பிக்சர் பாருங்க, இவர் தாங்க பத்மநாப சுவாமி. பார்த்துட்டீங்களா? இவர் படுத்திருக்கிறாரு. அவர் தொப்புள்லேருந்து ஒரு கொடி போகுதா? தொப்புள் கொடி. தொப்புள்லேருந்து போனால் கொடி தொப்புள் கொடி தானே? தாய்க்கும் மகவுக்கும் உள்ள உறவு என்ன? தொப்புள் கொடி தானே? பகவானுடைய பத்மம்னா தாமரை, நாபன் அப்படின்னா தொப்புள், நாபினா தொப்புள், நாபன்னா தொப்புளான். இவருடைய தொப்புள்ள இருந்து, இந்த பத்மநாப சுவாமியோட தொப்புள்ள இருந்து ஒரு கொடி, அது மேலே ஒரு கமலம், அது பத்மம், தாமரை. தாமரைக்கு மேலே யார் இருக்கான்னு பாருங்கள், நல்லா பாருங்கள். பிரம்மா உட்காந்துருக்கிறாரா? சில பேர் லட்சுமின்னு சொல்லுவாங்க கேள்வி கேட்டால். நான் அதனால தான் இந்த பிக்சரவே போட்டு வச்சுருக்கிறேன். லட்சுமியை வந்தால் கால் மாட்டில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், கால் அமுத்திக்கிட்டு. மேலே உட்காந்துருக்கிறது உற்பத்தி கடவுள் யாருங்க? பிரம்மா. புரியுதா? பிரம்மா, பிரம்மா. யாரோ ஒரு, யாரோ இல்லை, நம்ம தாத்தாவில் ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஐயாவில் ஒருத்தர். யாரு? சட வளர்த்தவன், கொண்டை போட்டவன், பட்டை போட்டவன், கொட்டை போட்டவன், தாடி வளர்த்தவன், காட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு தூங்கினவன் நம்ம தாத்தா. அதில் ஒருத்தருக்கு தோன்றியிருக்கு தொப்புள் எவ்வளோ முக்கியம், அதுக்கு இப்படி ஒரு டிராயிங் பண்ணுவோம் அப்படின்னு. பரந்தாமனை படுக்க வச்சு, பத்மநாபனை படுக்க வச்சு, தொப்புள் மேலே தாமரையை வச்சு, மேலே உற்பத்தி கடவுளாகிய பிரம்மாவை உட்கார வச்சார். லட்சுமியை உட்கார வச்சுருக்கலாம்ல, பொருந்தாதாம். பிரம்மாவை ஏன் உட்கார வச்சார்? இந்த பிரம்மா அதாவது உற்பத்தி கடவுள், இந்த இடம் தொப்புள் உற்பத்தி ஸ்தானம். இந்த கொடியை ஏன் விட்டார்? தொப்புள் கொடி, தாய்க்கும் மகவுக்கும் உள்ள உறவு தொப்புள் கொடி, கர்ப்ப உற்பத்தி ஸ்தானம்ங்கிறத குறிக்க வைக்கிறதுக்கு தான். பார்த்தீங்களா? புரியுதா? இப்போ கர்ப்ப உற்பத்தி ஸ்தானம், அக்னியும் இங்கே உற்பத்தி ஆகுது,
இந்த அக்னி குறைஞ்சதுன்னா ஜீரணம் குறைஞ்சு போயிடும். தொப்புள் நல்லா இல்லை, டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னா, அப்செட் ஆச்சு அப்படின்னா குழந்தை நல்லா இருக்காது, ஜீரணம் நல்லா இருக்காது. இந்த படுக்கிறது இருக்குல்ல, இடது புறம் சரிஞ்சு படுக்கணும். பத்மநாப சாமி சொல்கிறத சொல்கிறேன் நான். இந்த இடம் எவ்வளோ முக்கியமான இடம்னு அவங்க படத்தில் காட்டிட்டு போயிட்டாங்க. இது அப்பேற்பட்ட இந்த தொப்புளை நாம் ஒழுங்காக எப்படி வச்சுக்கிறதுங்க போய் இப்போ நான் பேச போகிறேன். ஏன் பேச போகிறேன், திருமூலர் சொல்கிறாரு, உந்தி கமலத்து உதித்தலும் ஜோதியை அந்திக்கும் மந்திரம். அதை ஒழுங்காக வச்சுக்கிற டெக்னிக், தொழில்நுட்பம் யாரும் அறிகிறார், ஒரு பயலுக்கும் தெரியாது. யாரும் அறிந்தபின் அந்திக்கு மந்திரம், யாரும் அறிந்தபின் அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதன் பிறகு சிந்தையுள் சிவமாய் அமர்ந்தார், மனசே ஒழுங்கா இருக்கும்னாரு. அப்ப தொப்புளை ஒழுங்கா வச்சுக்க வேண்டாமா? தொப்புளை ஒழுங்கா வச்சுக்கிறது எப்படி? அதுதாங்க டெக்னிக். நான் சொல்லித்தரேன், நான் சொல்லித்தரேன், நான் சொல்லித்தருவேன், நான் சொல்லித்தருவேன். எப்படின்னு பார்க்கலாமா? அந்த அந்திக்கு மந்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பறேன். மந்திரம்னா நீங்கள் என்னமோ ஸ்லோகம் சொல்லி எப்படியே அது அப்படிலாம் அப்படின்னு எனக்கு தோணலை. அந்த டெக்னிக் பாருங்கள். படுக்கும் பொழுது அதாவது நாபி தொப்புள் அப்செட் ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஜீரணம், உங்கள் மனம் எல்லாம் நல்லா இருக்குங்கிறார். படுக்கும் பொழுது இடது புறம் இடது கை பக்கம் திரும்பி படுக்கணும். பாருங்கள், இடது காலை மடக்கி வலது கையை ஊண்டி, இதுதாங்க இடது பக்கம் ஆடி. இடது புறம் சரிஞ்சு படுக்கணும். படுக்கிறது வேற, தூங்குறது வேற, நான் அப்புறம் சொல்லித்தரேன். எழுந்திருக்கும் பொழுது வலது புறம் திரும்பணும், காலை மடக்கி இடது கையை ஊண்டி இப்படி எழுந்திருக்கணும். எந்திரிச்சாச்சு, இப்படி எழுந்திருச்சோம்னா நாபி டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஒருவேளை டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நடு விரல் தொப்புள்ள விரலை வச்சுக்கோங்க, ஒரு மூணு சுத்து. ரொம்ப அழுத்தாதீங்க, டச் பண்ணுங்க போகிறோம். இந்த பக்கம் ஒரு மூணு சுத்து முடிஞ்சு போச்சு. இது எப்போ பண்ணணும்? குளிச்சு முடிச்சுட்டு பண்ணிக்கோங்க. இப்படி செஞ்சிட்டோம்னா தொப்புள் அப்செட் ஆகாது. நம்ம நாட்டில் இந்த ஆஸ்பத்திரியில் தப்பாக நினச்சிக்காதீங்க, டாக்டர்ஸாக இருக்கட்டும் நர்ஸாக இருக்கட்டும், இவங்க பண்ணுற தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாசமாக இருக்கிறவங்க மட்டமல்லாக்க படுக்கக்கூடாது. அதாவது படுக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய செயல். எழுந்திருக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, தூங்கி முடிச்சதுக்கப்புறம் செய்யக்கூடிய செயல். ஆக படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு சம்மந்தம் இல்லை. படுப்பது என்பது தூக்கத்துக்கு முன்கூட்டி செய்யக்கூடிய செயல். அதாவது உட்கார்ந்த நிலையில் இருந்தோ உட்கார்ந்த நிலைக்கும் தூங்குறதுக்கும் இடைப்பட்டு செய்யக்கூடிய செயலுக்கு பேர் படுக்கிறது. படுக்கும் பொழுது மட்டமல்லாக்க படுக்கக்கூடாது, படுத்தா குழந்தைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. மட்டமல்லாக்க எந்திரிக்க கூடாது, குழந்தைக்கு ஆகாது. என்ன ஆகாது? குழந்தைக்கு ஆகாது. என்ன ஆகாது குழந்தைக்கு? குழந்தை நெஞ்சு குத்திக்கிடும் அப்படின்னு ஒரு பொய் சொல்லுவாங்க. குழந்தைக்கு ஆகாதுங்கிறது வரைக்கும் கரெக்ட், குழந்தைக்கு ஆகாதுங்கிறது வரைக்கும் கரெக்டு. ஆனால் இவங்க சொல்கிற காரணம் இருக்குல்ல, ரெண்டு பொய். இந்த பொய்யால் வந்த வினையை பாருங்க, நான் அப்புறம் சொல்கிறேன் அதை பற்றி. குழந்தை நெஞ்சு குத்திக்கிடும்னு ஒரு பொய் சொல்லுவாங்க, அல்லது கொடி சுத்திக்கிடும். தொப்புள் கொடி இல்லையா, கொடி சுத்திக்கிடும். ஆக ரெண்டு பொய். இந்த பொய்யினால் வந்த வினை என்னன்னு கேட்டிங்கன்னா, மட்டமல்லாக்க படுத்தா குழந்தைக்கு ஆகாது. இப்போ குழந்தைக்கு ஆகாது அப்படின்னா
இந்த பொய் சொன்னதுனால இவங்க மாசமா இருக்கிற வரைக்கும் சரிஞ்சு படுத்துப்பாங்க, சரிஞ்சு எந்திரிச்சிருவாங்க. ஆனா குழந்தை பெத்து முடிச்சதுக்கு அப்புறம் சரிஞ்சு படுக்கிறது சரிஞ்சு எந்திரிக்கிறத விட்டுருவாங்க. இது பொய்ங்கிறதுனாலதான் இந்த நம்ம நாட்டை காணாம போயிடுச்சு. உண்மை என்ன அப்படின்னா, மட்டமெல்லாம் நீங்களே படுத்து பாருங்களேன், இந்த அளவு டைட் ஆகும். படுத்து பாருங்க, டைட்டா தெரியும் பாருங்க, படுக்கும்போது வேற இருக்கும். சும்மா ஒரு தடவை நீங்களும் படுத்து பாருங்க, எந்திரிச்சு பாருங்க, இந்த தடவை இருக்கும். இது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னா பிராணனும் அபானனும் ஒன்று சேராது. டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா அக்னி உருவாகாது, ஜீரணமாகாது, வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு, கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தைக்கு சத்து கிடைக்காது. இப்போ குழந்தைக்கு கெடுதல் தானே. இதைத்தான் பெரியவங்க சொன்னாங்க, மாசமாக இருக்கிறவங்க மட்டமல்லாக்கப்படுக்கக்கூடாது அப்படின்னு. சரி, அப்போ மற்றவங்க மட்டமல்லாக்கப்படுத்துக்கலாமா? பாதி சக்கரை வியாதிக்கு காரணமே சரியாக ஜீரணமாகாது தான் காரணம். ஒழுங்காக படுத்தா ஜீரணம் ஒழுங்காக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாச்சுன்னா சக்கரை வியாதியாவது புண்ணாக்காவது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்களே மருந்து மாத்திரையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி எனக்கு சக்கரை குறைஞ்சிக்கிட்டு வருது, இதே மாத்திரை சாப்பிட்டா லோ சுகர் ஆகுதுன்னு நீங்களே சொல்லிடுவீங்க. செஞ்சு பாருங்க, பலன் கிடைக்கலன்னு என்னை கூடுங்க. ஆக உண்மை காரணம், ஜீரணம் பாதிக்கும். இந்த ஜீரணத்தை, அதாவது படுக்கிற மெத்தடை, இடதுபுறம் சரிஞ்சு படுக்கணும், வலதுபுறம் சரிஞ்சு எழுந்திருக்கணும். நம்ம நாட்டில் இந்த ஆஸ்பத்திரியில் பண்ணுற ஒரு தவறான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இடதுபுறம் சரிஞ்சு படுத்தாச்சு. ஒரு மனசை இப்படியேவா ராத்திரி பூரா தூங்க முடியும்? என்ன கொடுமை சார் இது, என்ன கொடுமை! இந்த பக்கம் கை வலிச்சிராதா? அப்போ என்ன பண்ணுறது? மாசமாக இருக்கிறவங்க இப்படி திரும்பிடக்கூடாதாமா? இப்படி எந்திரிச்சு இப்படி திரும்பி இப்படி படுக்கணுமாமா? அந்த பக்கம் கை வலிச்சா, இப்படி எந்திரிச்சு இப்படி திரும்பி ராத்திரி பூரா படுத்துக்கிட்டு இருந்து தூக்கம் கெட்டுச்சுன்னா, ஓ தூக்கம்னா என்னன்னு பேசலையில உங்ககிட்ட, அப்புறமா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த தூக்கம் கெட்டு போச்சுன்னா, தூக்கம்ங்கிறது எப்படி நம்ம சாப்பாடு, இதை சொல்லி முடிச்சிடுறேன். ஆக இப்படி செய்யக்கூடாது, தூக்கம் கெடும். தூக்கம் கெட்டால் என்ன ஆகுங்கிறத தூக்கத்தை பற்றி பேசும் பொழுதோ நாம் அதை பேசுவோம். ஆகாய பிராணனை பற்றி பேசும் பொழுதோ அதை பற்றி பேசுவோம். இப்போ நம்ம முழுக்க 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 பூமி பிராணன், அதாவது உணவு பற்றி, அன்னமய கோஷத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அன்னமய கோஷத்தில் தூக்கம் கெட்டதுன்னா, தூக்கம் கெட்டது அப்படின்னா பிபி ஏறும். தூக்கம் கெட்டது அப்படின்னா உடம்பில், அதாவது நம்முடைய சாப்பாட்டில், சாப்பாட்டின் மூலியமாக பூமி பிராணனையும், சுவாசத்தின் மூலியமாக காற்று பிராணனையும், குளியலின் மூலியமாக தண்ணியில் குளிக்கிறதன் மூலியமாக நீர் பிராணனையும், தூக்கத்தின் மூலியமாக ஆகாய பிராணனையும் உண்கிறோம். சூரிய பிராணனை விட்டுட்டேன்னு பார்க்குறீங்களா? அப்புறமா சொல்கிறேன். குளியலை பற்றி தனியாக டாபிக் பேசுவோம், அப்போது சூரிய பிராணனை பற்றி பேசுவோம். இப்படி தூக்கத்தின் மூலியமாக ஆகாய பிராணனையும் பெறுகிறோம். இந்த ஆகாய பிராணன் குறைஞ்சது அப்படின்னா, ஆகாயம்னு என்ன தெரியுமோ, ஸ்பேஸ், இடைவெளி. உடம்பில் எங்கெங்கே என்னென்ன இடைவெளி எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இடைவெளி இருக்கணும். அது குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணமாக மூக்கு ரெண்டில் ஒன்று வால்ஸ் இருக்குது, இதில் தான் சுவாசிக்கிறோம். இதில் இடைவெளியை மெயின்டைன் பண்ணுறது அந்த ஆகாய பிராணன் தான். கண்ணில் மூமெண்ட் இருக்குது, இந்த மூமெண்ட்டுக்கு இடைவெளின்ற ஒன்று இல்லாவிட்டால் மூமெண்ட்ஸ் இருக்காது. அந்த இடைவெளியை சரியாக மெயின்டைன் பண்ணுறது ஆகாய பிராணன். அதை தூக்கத்தின் மூலியமாக பெறலாம், தியானத்தின் மூலியமாக பெறலாம், விரதத்தின் மூலியமாக பெறலாம், சாப்பாட்டினுடைய அளவை கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டும் பெறலாம். புரியுதா? தூக்கத்தை பற்றி பேசும்போது அதை பற்றி முழுசாக பேசுவோம். ஆக தூக்கத்தின் மூலியமாக ஆகாய பிராணன் குறைஞ்சது அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துல இருக்க வேண்டிய இடைவெளி குறைஞ்சிரும். எப்படி? உதாரணமாக பாருங்கள், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம்னா இறைப்பையில் இடைவெளி குறைஞ்சது அப்படின்னா ஒரு தூக்கம் வரும். அந்த இடைவெளியை உண்டு பண்ணுறதுக்காக ஒரு அரை மணி நேரம் தூங்கி எந்திரிச்சாச்சு அப்படின்னா ஃப்ரெஷ் ஆகிடும் இல்லையா? ஆமாம். இந்த இடைவெளி மூளையில், கையில், காலில், இரத்த குழாயில், மூக்கில், கண்ணில், காதில், எல்லா இடத்துலையும் இடைவெளி, ஆகாய பிராணன் இருக்கும்.
இப்போ மாசமா இருக்கிறவங்க இப்படி சரிஞ்சு படுக்கிறது, கை வலிச்சதுன்னா இப்படி எந்திரிச்சு உட்காந்து இந்த பக்கம் படுத்தாங்கன்னா தூக்கம் குறையுமா குறையாதா? நாபியே காப்பாத்திரலாம். தூக்கம் குறைஞ்சதுன்னா இடைவெளி குறையுமா குறையாதா? இடைவெளி குறைஞ்சதுன்னா அழுத்தம் ஏற்படுமா ஏற்படாதா? டிராஃபிக் ஜாம் ஆகுமா ஆகாதா? அது என்னங்க டிராஃபிக்கு? ரத்த ஓட்டம், அது ஒரு டிரான்ஸ்போர்ட். நினைநிறு ஓட்டம், அது ஒரு டிரான்ஸ்போர்ட். உடம்புல ஜீவகாந்த சக்தி ஓட்டம்னு ஒன்று இருக்கு, அது ஒரு டிரான்ஸ்போர்ட். இந்த டிரான்ஸ்போர்ட்ல ஜாம் ஏற்பட்டது அப்படின்னா, ஓட்டம் குறைஞ்சதுன்னா, அதாவது இடைவெளி குறைஞ்சதுன்னா டிராஃபிக் ஜாம் ஆகும். டிராஃபிக் ஜாம் ஆகுச்சுன்னா இறுக்கம் ஏற்படுமா ஏற்படாதா? இறுக்கம் ஏற்பட்டா ப்ரெஷர் வருமா வராதா? ப்ரெஷர் வந்தா மசில்ஸ்லாம் இருக்க ஏற்பட்டதுன்னா பிரசவம் ஒழுங்காக இருக்குமா? தூக்கம் குறைஞ்சா பிரசவம் ஒழுங்காக இருக்குமா? இருக்க வேண்டிய இடைவெளி ஒழுங்காக இருக்காது. இடைவெளி ஒழுங்காக இல்லை அப்படின்னா சதைகளில் இறுக்கம் ஏற்படும். இறுக்கம் ஏற்பட்டதுன்னா சுகப்பிரசவம் நடக்குமா? பிரசவம் வரைக்கும் கெடுதலுங்க. படித்த நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உள்ள நர்ஸுக டாக்டருக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்கள். இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் படுக்கும் பொழுது இடதுபுறம் சரிஞ்சு படுத்துட்டு மல்லாந்தே படுக்கக்கூடாது தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறது எவ்வளவு தவறான காரியம் தெரியுமா? இதனால் எத்தனை குழந்தைகளுடைய பிறப்பு, எத்தனை பிரசவம் தவறாக நடக்குதுன்னு தெரியுமா? உதாரணத்துக்கு பாருங்கள், இப்படி படுத்துட்டு இப்படி தூங்கலாம், இப்படியும் தூங்கலாம். படுக்கும் பொழுது இடதுபுறம் சரிஞ்சு படுக்கணும், தூங்கும் பொழுது எப்படி வேணாலும் தூங்கிக்கிறலாம். எழுந்திருக்கும் போது வலதுபுறம் சரிஞ்சு எழுந்திருக்கணும். இதுதான் கான்செப்ட், இதுதான் படுக்கும் முறை. அதை விடுத்து இப்படி எந்திரிச்சு உட்காந்து இந்த பக்கம் திரும்பி படுத்தா தூக்கம் கெடும், இதுவும் ஆரோக்கியத்திற்கு நல்லது அல்ல. ஆகவே தொப்புளை ஒழுங்காக வச்சுக்கிட்டா ஜீரணம் நல்லாயிருக்கும். தொப்புளை ஒழுங்காக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கத்தில் நீங்கள் இத்தனை விதிமுறை வச்சிங்கன்னு சொல்லியாச்சுன்னா ஆகாய பிராணன் குறையும், அது பிரசவத்தையே பாதிக்கும், ப்ரெஷர் ஏற்படும். பார்த்து கொள்ளுங்கள். டிராஃபிக் ஜாம், டிராஃபிக் ஜாம்னா ரத்த ஓட்டமாக இருக்கலாம், நிணநீர் ஓட்டமாக இருக்கலாம், கால்கை வீங்குது இல்லையா? ஒன்றுக்கு ஒழுங்காக போயிட்டுருக்கும், ஆனால் கால்கை வீக்கம் இருக்கும். ரத்தம் ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்கும், ஹீமோகுளோபின் கவுண்ட்லாம் சரியாக இருக்கும், சில பேருக்கு குறைவாக இருக்கும், ஆனால் கால்கையில் வீக்கம் இருக்கும். நிணநீர் ஓட்டத்தில் தவறு இருக்குன்னு அர்த்தம். நிணநீர் ஓட்டம் ஒழுங்காக இருக்கும், கால்கையில் வீக்கம் இருக்காது, ப்ரெஷர் ஏறி இருக்கும். ரத்த ஓட்டம் ஹார்ட் பீட்டெல்லாம் ஒழுங்காக இருக்கும், ப்ரெஷர் ஏறி இருக்கும், என்ன அர்த்தம்? ஜீவகாந்த ஓட்டத்தில் தடை இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஒருவேளை கண்டுபிடிக்கிற மிஷின் உங்களுக்கு இருக்கலாம். இந்த பிரச்சனையை வராமல் இருக்கிறதுக்கு ஒழுங்காக படுத்துக்கிற வேண்டிதானே, அதை சரி பண்ணிக்கொள்ளுங்கள். ஆக தொப்புளை ஒழுங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா ஜீரணம் 95% மாறிவிடும். மீதி 5% என்னங்க? நான் அப்போ சொன்னேன் இல்லையா, ஆகாய பிராணனை தூக்கத்தின் மூலியமாக பெறலாம், தியானத்தின் மூலியமாக பெறலாம், விரதத்தின் மூலியமாக பெறலாம். விரதம் என்பது உணவு உண்ணாமல் இருத்தல். உணவை குறைவாக கொஞ்சம், அதாவது 5 இட்லி சாப்பிட்டா வயிறு நிறையும் அப்படின்னா ஒரு 4.5 இட்லி சாப்பிட்டு கொஞ்சம் கேப் விட்டுக்கிட்டா அங்கே ஆகாயப்பிரணன் இருந்துச்சுன்னா தூக்கம் வராது. அப்படியும் ஆகாயப்பிரணனை பெற முடியும். அப்படி உணவில் கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா, பாஸ்கர் சொன்ன மாதிரி சாப்பாட்டில் கொஞ்சம் அளவு கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டுக்கிட்டோம்னா போகிறோம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டோம்னா 100% ஜீரணத்துக்கு கேரண்டி. ஏன் அப்படின்னா, இந்த ஆகாய பிராணன், அதாவது இறைப்பையில் கொஞ்சம் இடைவெளி ஸ்பேஸ் ஆகாய பிராணன் இருந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்கே ஓட வேண்டிய ஜீவகாந்த ஓட்டம் ஒழுங்காக ஓடும், அங்கே ஓட வேண்டிய ரத்த ஓட்டம் ஒழுங்காக ஓடும். இப்படி ஒழுங்காக ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஜீரணம் ஒழுங்காக இருக்குமா இருக்காதா? ஆகையினால தொப்புல ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கு ஒழுங்காக படுத்துக்கிடணும்.
நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பழக்கங்களில் ஒன்று நெற்றியில் திலகம் இடுவது. இந்த நெற்றியில் திலகம் இடுவது எப்படி என்பதை சமுதாயம் மறந்துவிட்டது. ஒவ்வொரு பழக்க வழக்கமும் ஆரோக்கியத்தின் பின்னணியில் தான் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி? பொட்டு வைப்பது எப்படி? அதாவது திலகம் இடுவது எப்படி? நமக்கு மூன்று சரீரம் உண்டு. ஒன்று ஸ்தூல சரீரம், இன்னொன்று சூட்சும சரீரம், இன்னொன்று அதிசூட்சும சரீரம். இந்த அதிசூட்சும சரீரத்தை காரண சரீரம் என்றும் கூறுவார்கள். அதிலும் மூன்று அடுக்குகள் உண்டு. மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று மூன்று அடுக்குகள் உண்டு. நாம் இப்பொழுது பார்ப்பது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருப்பதால் ஸ்தூல சரீரத்தையும் சூட்சும சரீரத்தையும் மட்டும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆகையினால் நான் இரண்டு சரீரம் என்பதை சொல்லிக் கொண்டிருப்பேன். இது ஸ்தூல சரீரம். கண்ணுக்கு தெரிவது ஸ்தூல சரீரம், கண்ணுக்கு தெரியாதது சூட்சும சரீரம். கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பில் எப்படி இரத்த குழாய்கள் இருக்கிறதோ அதுபோல கண்ணுக்கு தெரியாத அந்த சூட்சும சரீரத்தில், அதன் இன்னொரு பெயர் பிராணமய கோஷம், உயிருடம்பு அல்லது ஆவி என்றும் கூறுவார்கள். அந்த சரீரத்தில் நாடிகள் உள்ள 72,000 நாடிகள் உள்ளதாக நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த 72,000 நாடிகளும் நம் உடம்பில் இருக்கிறது. 72,000 நாடிகளும் இந்த கண்ணுக்கு தெரியாத உடம்பில் இருக்கிறது. கண்ணுக்கு தெரிகிற உடம்பில் எப்படி இரத்த குழாய்களுக்கு உள்ளாக இரத்தம் ஓடுகிறதோ அதுபோல நாடிகளுக்கு உள்ளாக ஜீவசக்தி ஓடுகிறது, பிராணசக்தி ஓடுகிறது. இந்த உடம்பில் எப்படி இரத்த குழாய்களுக்கு உள்ளாக இரத்தம் ஓடுவதற்கு ஹார்ட் இருதயம் பம்ப் பண்ணி கொடுக்கிறதோ அதே போல அந்த உடம்பில் நாடிகளுக்குள்ளாக ஜீவசக்தி ஆகிய பிராணசக்தி ஓடுவதற்கு ஹார்ட் ஹிருதயம் பம்ப் பண்ணி கொடுக்கிறது. அந்த ஹிருதயத்திற்கு பெயர் ஆதித்ய ஹிருதயம் அல்லது ஆக்ஞா சக்கரம், லலாடம் என்று பல பெயர்கள் பெரியவர்கள் நம் அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள். அந்த ஹிருதயம், இந்த ஹிருதயம் இங்கிருந்து இரத்தத்தை பம்ப் பண்ணி கொடுப்பது போல அந்த ஹிருதயம் இங்கிருந்து ஜீவசக்தியை பம்ப் பண்ணி கொடுக்கிறது. இந்த ஹிருதயம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் அந்த ஹிருதயமும் முக்கியம் என்று நம் முன்னோர்கள் உணர்ந்தார்கள். யாரே? நம்ம தாத்தா, நம்ம ஐயா. யாரு? சட வளர்த்தவன், தாடி வச்சவன், கொண்டை போட்டவன், பட்டை போட்டவன், கொட்டை போட்டவன், காட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டும் தூங்கினவன் நம்ம தாத்தா ஐயா. அது என்ன ரிஷிகள், மகான்கள், முனிவர்கள் என்ன, ரொம்ப தூரமா தெரியும். நம்மளை சொந்தமா எடுத்துக்கணும்னா தாத்தா ஐயான்னு சொல்ல வேண்டியிருக்கு.
நான் கொஞ்சம் தாத்தா ஐயா சொன்னேன் போனேன் வா போ அப்படின்னு சொல்லுவேன், நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கப்படாது. ஏன் நம்ம போய் கோயிலுக்கு போனால் அடே கடவுளே என்னை ஏண்டா இப்படி சோதனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்றது இல்லையா உரிமையா? அதுபோல நம்ம தாத்தா நம்ம ஐயா கண்டுபிடிச்சு கொடுத்த விஷயம் இந்த ஆதித்ய ஹிருதயம். இது நாடிகளுக்குள்ளாக ஜீவசக்தியை பம்ப் பண்ணி கொடுக்கிறது. 72,000 நாடிகள் ரொம்ப மைனூட்டான நாடிகள். இந்த நாடிகள் எல்லாம் பெரிய பெரிய நாடிகளோட சேர்ந்து இணைஞ்சிருக்கும். அப்படி உடம்புல உள்ள 72,000 நாடிகள்ல முக்கியமான பெரிய பெரிய முக்கியமான நாடிகள் எப்படி நம்ம இந்த உடம்புல வந்து அங்கங்க ரத்த குழாய்கள் ஓடிட்டு கடைசியில ஆரட்டா இன்ஃபீரியர் வெனாக்கவா அதில் கொண்டு போய் அசுத்த ரத்த குழாய் சேருது, அதே போல அந்த நாடி முக்கியமான எல்லா நாடிகளும் 10 முக்கியமான நாடிகள் இருக்கிறது. அது 10 வாயுக்கள சேர்ந்து கலந்துருக்கு. இந்த 10 வாயுக்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிராணன் அபானன் சமானன் வியானன் உதானன் கூர்மன் நாகன் கிரிகரன் தேவதத்தன் தனஞ்சயன் அப்படின்னு சொல்லிட்டு. இது 10 வாயுக்கள் தச வாயுக்கள்னு சொல்றது. இந்த தச வாயுக்களோட இந்த தச நாடிகளும் சேர்ந்திருக்கு. இந்த தச நாடிகள் கூட இந்த 72,000 நாடிகளும் ஒன்னோட ஒண்ணு ஒண்ணு இணைஞ்சிருக்கும். அதுல இருந்து பிரிஞ்சு போற நாடிகள் இந்த நாடிகளுடைய இத இந்த 10 நாடிகளுக்கு அதை விட முக்கியமான நாடிகள் 3 நாடிகள் இடக்கலை பிங்கலை சுழுமுனை. அதை இன்னொரு விதமாகவும் சொல்லுவார்கள், இடநாடி வளநாடி நடுநாடி என்றும் சொல்லுவார்கள், அல்லது இன்னொரு விதமாகவும் சொல்லுவார்கள் சந்திரக்கலை சூரியக்கலை அக்னிக்கலை என்றும் சொல்லுவார்கள். பல விதமாக சொல்லுவாங்க அறிஞர் பெருமக்கள். நம்ம தாத்தா ஐயா அப்படி வச்சுக்கணும். இடநாடி வலது கால் கட்ட விரலில் ஆரம்பிச்சு இங்க வந்தவுடனே இந்த மூலாதார சக்கரத்திலிருந்து அப்படியே ஆடி அப்படி அப்படி ஆரம்பிச்சு ஆ அப்படி வந்து முடியுது. வலது நாடி இடது கால் கட்ட வரல ஆரம்பிச்சு இங்க இருந்து வந்து இப்படி கிராஸ் அப்படி கிராஸ் ஆடி ஆடி வந்து ஆ அப்படி வந்து ஆடி வந்து நடுநாடி இங்க ஆரம்பிச்சு இங்க இருந்து ஆரம்பிச்சு அதாவது மலவாய் மலவாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் நடுவில் ஆரம்பிச்சு நேர இங்கிருந்து இங்கே வந்து இங்கே வந்து முடியும். இந்த 3 நாடிகளும் சங்கமிக்கிற இடம் இந்த இடம். இந்த 3 நாடிகளையும் எப்பொழுது ஒன்று சேர்கிறதோ அப்பொழுது அவர் சிவவாக்கியர் சொல்லுவார், நெருப்பறை திறந்து விட்டால் நீயும் நானும் ஒன்றல்லோ அப்படி சொல்லுவார். 3 நாடிகளும் சேர்ந்து விட்டால் நெருப்பறை திறந்துவிடும். இறைவன் ஜோதி ஸ்வரூபவன் ஸ்வரூபமானவன். அந்த நெருப்பறையை திறப்பதற்காக நம் தாத்தா ஐயா எல்லாம் என்ன பண்ணாங்க, காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தூங்குறாங்க, கண்களை அப்படி குவிச்சு எப்படி அப்படி குவிச்சு சொல்லித்தாரு பொட்டு வைக்கிறது சொல்லும்போது சொல்லுவேன், குவிச்சு நெருப்பறையை திறக்கிற வேலையை செய்கிறாங்க. ஆனால் அது மிதமாக முயற்சி செய்யும் பொழுது அந்த ஹிருதயம் ஆகிய அந்த நெருப்பறை உடம்பு முழுவதும் அந்த அக்னி அந்த ஆக்ஞா சக்கரம் ஆதித்ய ஹிருதயம் ஜீவசக்தியை பம்ப் பண்ணி கொடுக்குற வேலையை நல்லா செய்யும். அது எப்படி அந்த ஆதித்ய ஹிருதயத்தை தூண்டுவது எப்படி என்பதைத்தான் நம் முன்னோர்கள் பொட்டு வைப்பது எப்படி என்று சொல்லி கொடுத்தார்கள். நம்ம தாத்தா ஐயா எப்படி பொட்டு வைக்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடி இடது நாடி இங்கே வந்து முடியுது, வலது நாடி இங்கே வந்து முடிகிறது, நடுநாடி இங்கே இருக்கிறது. இந்த 3 நாடிகளையும் ஒன்று சேர்ப்பதற்காக நம் முன்னோர்கள் கண் நாடி பார்த்து பொட்டு வைக்க சொல்லி கொடுத்தாங்க. கண் எப்படி கண்கள் பொட்டு எடுக்கிறோம் பார்க்குறோம் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஃபோக்கஸ் பண்ண முடியும் கொஞ்சம் பக்கத்தில்,
ஒட்டு வைக்கிறது பக்கத்தில் ப்ரோசஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தோம். எடுக்கிறோம், அப்படியே எடுக்கிறோம், எடுத்து அப்படியே கண்களை இதை இந்த விரலை பார்த்துக்கிட்டு பொட்டை பார்த்துக்கிட்டே வந்தோம்னா அப்படியே கண்கள் குவியும். அப்படி புருவத்துக்கு மத்தியில் இப்படி கண்களை அப்படி குவிக்கிறதுக்கு இல்லையா, இதுதான் கண் நாடி பார்த்து பொட்டு வைக்கணுங்கிறது. நாம் என்ன பண்ணுறோம், கண்ணாடியை பார்த்து பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம், எப்படி பலன் கிடைக்கும் மனசிலாகுதுங்களா? இந்த நாடிகள் இரண்டும் இந்த நடுநாடியை நோக்கி குவித்தல் தான் கண்ணாடி பார்த்து பொட்டு வைத்தல். ஆனால் நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், கண்ணாடியை பார்த்து பொட்டு வைக்க ஆரம்பித்தோம், பலன் கிடைக்காம போயிட்டு. அந்த கோவில் 90 இந்த கோவில் விபூதின்னு சொல்கிறோம். எந்த கோவில் விபூதி எந்த கோவில் சந்தனங்கிறது இரண்டாம் பட்சம், ஆனால் எப்படி வைக்கணுங்கிறது தான் முக்கியம். சோறு ஆக்கணும்னா குக்கரில் தூக்கி வைக்கணும், அடுப்பை குக்கரில் தூக்கி அடுப்பை வைக்கணுமா, அடுப்பில் தூக்கி குக்கரை வைக்கணுமா, அதை மாற்றி செஞ்சால் எப்படி பலன் கிடைக்காதோ அதுபோல கண்ணாடியை பார்த்து பொட்டு வச்சா பலன் கிடைக்காது, கண் நாடி பார்த்து பொட்டு வைத்தால் பலன் கிடைக்கும். கண்ணாடி பார்த்து பொட்டு வைத்தல் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? சமுதாயத்தில் இன்னைக்கு பாதி பேர் தலைவலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கிட்டத்தட்ட 18-19 பேருக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. நான் அவங்களுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன, அவங்க என்ன கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ட்ரீட்மெண்ட் வழக்கம் போல தான், ஆனால் சில பேர் ஃபோன்லேயே கேட்டு தலைவலியை 10 வருஷம் தலைவலியை 5 வருஷம் தலைவலியாக சரி பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளியல் முறையை சரி செய்வது, குளியல் முறையை சரி செய்வது, இதன் மூலியமாக தலைவலி வராமல் பார்த்துக்க முடியும். தூக்கம் குறைஞ்சாலும் தலைவலி வரும், அஜீரணமானாலும் தலைவலி வரும், தப்பாக குளிச்சாலும் தலைவலி வரும். தலைவலியை வந்து பல காரணங்கள் உள்ளன அப்படின்னு மொத்தமாக சொல்லிடுவாங்க. என்னென்ன காரணம் கேட்டால் தெரியாதுன்றவாங்க. எனக்கு தெரிஞ்சு மூணு காரணம் தான். இந்த மூணு காரணத்துக்கு மேலேயே தலைவலி இருக்கா அப்படின்னு அப்புறமா நீங்கள் பார்த்துக்கோ, சரி பண்ணிக்க முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. டிஃபெக்ட் இல்லை, ரெண்டே ரெண்டு டிஃபெக்ட் தான். ஒன்று மெக்கானிக்கல் டிஃபெக்ட், இன்னொன்று மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுங்கிறது பிறவியிலேயே வரக்கூடிய பிரச்சனை, மெக்கானிக்கல் டிஃபெக்ட்டுங்கிறது அப்பப்போ நாம் செய்யக்கூடிய தவறுகள்னால ஏற்படக்கூடிய வரக்கூடிய வலி வேதனைகள் அந்த டிஃபெக்ட். அந்த என்ன தவறுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த மெக்கானிக்கல் டிஃபெக்டை நம்மளுடைய நடவடிக்கைகளை சரி பண்ணுறது மூலியமாகவே சரி பண்ணிக்கலாம். உதாரணம், முதல்ல எப்படி குளிக்கணும்னு பார்த்துடலாம். முதல்ல ஏன் குளிக்கணும் அதை முதல்ல பார்த்துடலாம். குளிக்கிறதுனா நாம் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இது வரைக்கும், குளிச்சா உடல் சுத்தமாகும், இதுதான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். எவையா சொன்னா குளிச்சா உடல் சுத்தமாகும் அப்படின்னு அப்படி சொல்லி கொடுத்துருந்தா அது தவறு. குளிச்சா உடல் சுத்தம் ஆகாது, உங்க தோல் தானா கொஞ்சம் சுத்தமாகும் டெம்பரவரியா, அப்படிதான் தோல் ஏன் எனக்கு தெரிஞ்சு தினசரி குளிக்கிற அம்மாவுக்கு தலையில பொடுகு இருக்கு, பக்கு பக்கா இருக்கு, கை காலில் சோரியாசிஸ் இருக்கு, அவங்க ஸ்கின்னு கூட சரியாக சுத்தமாகலை. அந்த மாதிரி தனசரி குளிப்பாங்க ஆனால் சுத்தமாகலை. அப்போ குளிச்சா சுத்தமாகுங்கிறது பொய்யா மெய்யா? குளிச்சா உடல் சுத்தமாகுங்கிறது அல்லது தோல் சுத்தமாகுங்கிறது என்ன கேட்டால் பொய்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி குளிச்சா உடல் சுத்தமாகும்? உடல் என்றால் குடல் சேர்த்தா சேர்க்காமையா, பெருங்குடல் சேர்த்தா சேர்க்காமையா, பெருங்குடலையும் சேர்த்து தான். சரி,
அப்ப மூத்திரப்பையும் சேர்த்தா சேர்க்காமலா? சேர்த்துதான். சரி, இப்ப குளிச்சுட்டா மலக்குடல் சுத்தமாகுமா, மூத்திரப்பை சுத்தமாகுமா, நெஞ்சு செடி சரியா போகுமா? ஆகாதில்ல. இத்தனையும் உள்ள வச்சுக்கிட்டு உள்ள ஒரு ரத்த குழாயிலே பார்த்தீங்கன்னா நல்ல ரத்த குழாய், அப்புறம் அசுத்த ரத்த குழாயின்னு ஒன்று. அசுத்த ரத்த குழாய்க்குள்ள ரத்தம் அசுத்தமான ரத்தம் தானே ஓடிட்டு இருக்கும். இப்ப குளிச்சா அது சுத்தமாயிடுமா? உள்ள இங்க ஒன்று செப்டிக் டேங்க், மூத்திரப்பையும் மலக்குடலும் செப்டிக் டேங்க். இங்க உள்ளே செப்டிக் டேங்க் இருக்கு. அப்புறம் கால்வாய் மாதிரி ரத்த குழாயில அசுத்த ரத்தம் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. குளிச்சா உடம்பு சுத்தமாகும்னா உள்ள டிஜே ஓடிக்கிட்டு இருக்கு செப்டிக் டேங்கோட. இப்படி குளிச்சார உடல் சுத்தமாகும், இது என்ன கான்செப்ட்? அப்புறம் எதுக்குதான் குளிக்கிறது? அப்படி கேளுங்க, நான் சொல்றேன். குளிச்சா உடல் சுத்தமாகும் அப்படின்னா மலக்குடலும் மூத்திரப்பையும் ரத்த குழாயும் சுத்தமா இருந்தா தான் உடல் சுத்தம்னு அர்த்தம். அங்கே செப்டிக் டேங்கு, டிரைனேஜ், இப்படி அசிங்கமெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு குளிச்சா உடல் சுத்தமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? குளிக்கிறது உடல் சுத்தத்துக்காக அல்ல, குளிப்பது என்பது சாப்பிடுவது என்பது எப்படியோ, சுவாசிப்பது என்பது எப்படியோ, தூங்குவது என்பது எப்படியோ, அதுபோல் குளிப்பதும் அப்படி. உண்பதன் மூலியமாக நீங்கள் எதை பெறுகிறீர்களோ, சுவாசத்தின் மூலியமாக எதை பெறுகிறீர்களோ, தூங்குவதன் மூலியமாக எதை பெறுகிறீர்களோ, அது போலவே குளிப்பதன் மூலியமாகவும் அதை பெறுகிறீர்கள். உண்பதன் மூலியமாக நிலப்பிராணனையும், சுவாசிப்பதன் மூலியமாக காற்று பிராணனையும், தூக்கத்தின் மூலியமாக ஆகாய பிராணனையும், குளியல் மூலியமாக நீர் பிராணனையும் உடல் பெறுகிறது. ஆக குளிப்பது எதற்கு? நீர் பிராணனை பெறுவதற்காகவும், உஷ்ண கழிவை வெளியேற்றுவதற்காகவும், சூரிய பிராணனை வரவேற்பதற்காகவும் தான் குளிக்கிறோம். நன்றாக கவனியுங்கள். குளிப்பது நீர் பிராணனை பெறுவதற்காகவும், உஷ்ண கழிவை வெளியேற்றுவதற்காகவும், சூரிய பிராணனை வரவேற்பதற்காகவும் தான் குளிக்கிறோம். ஆக குளிப்பது என்பது உடல் சுத்தத்துக்காக அல்ல, நீங்கள் குளித்தால் உடல் சுத்தமாகும் என்பதும் பொய். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு உண்மை சொல்லுவாங்க, உண்மையான உண்மை, பொய்யான உண்மை. உண்மையான உண்மைனா என்ன, பொய்யான உண்மைனா என்ன? இந்த பொய்யான உண்மைனா பொய்யா? பொய் கிடையாது, அது பொய்யான உண்மை. எப்படி? சூரிய கிழக்க உதிக்குது, எந்த பக்கம் மறையுது? மேற்க மறையுது. இது பொய்யான உண்மை. பொய்யா? பொய் கிடையாது, பொய்யான உண்மை. ஆனா உண்மையான உண்மை என்ன? சூரியன் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை, அங்கேயே இருக்கிறது, பூமிதான் சுழல்கிறது, நமக்கு உதிப்பது போன்று தோன்றுகிறது என்பது உண்மையான உண்மை. ஆசான் சொல்லும்போது சொல்லுவார், தியானம் பண்ணா குண்டலினி தூங்கிக்கிட்டு இருக்கிற குண்டலினி விழிச்சு மேலே ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டலினி தூங்கவும் செய்யாது, அது முழிக்கவும் செய்யாது. அதுபோல நம்ம ஆன்மீகத்துக்குள்ள போகல, எனக்கு ஆன்மீகம் தெரியாது. நாம் ஆரோக்கியத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். குளியல் என்பது நீர் பிராணனை பெறுவதற்காகவும், உஷ்ண கழிவை, அதாவது நேற்று சூரிய பிராணனை பெற்றோம், அது ஜீரணமாயிட்டு அதில் இருக்கிற கழிவை வெளியேற்றுவதற்காகவும், இன்று புதிய சூரிய பிராணனை வரவேற்பதற்காகவும் குளிக்கிறோம். இந்த குளியல் எப்படி குளிக்க வேண்டும்? சூரிய பிராணனை வரவேற்பதுக்காக குளிக்கிறோம் அப்படின்னா எப்படி குளிக்கணும்? உதாரணமா, திருமணம் முடிந்து தம்பதிகள் வருகிறார்கள்,
தம்பதி சமேதராக. வரவேற்கிறவங்க முன்னாடியே வரணுமா, தம்பதி வந்ததுக்கு அப்புறம் வரணுமா? முன்னாடியே இருக்கணும். அதுபோல இந்த குளியல் என்பது சூரிய பிராணனை வரவேற்பதற்காக அப்படின்னா சூரியன் வர்றதுக்கு முன்னாடி குளிச்சிருக்கணும். இதத்தான் நம்ம தாத்தா ஐயா என்ன சொன்னாங்க, அதிகாலையில குளி அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சித்தர் பாடல், தேரைய பெண்பா, எனக்கு அது முழுசா தெரியல. ஆனா அது சொன்ன சொல்லுது, நாடி நரம்பரை தெரிவிக்கும் புத்தி அதற்கு பொருந்து தெரிவிக்குன்னு வரிசையா சொல்லிட்டு வர. அந்த செய்யுளுடைய கடைசியில அதிகாலை தண்ணீர்ல குளிக்கிறவங்களுக்கு இந்த பலன் உண்டாகணும். அவனுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சு குளிக்கிறவங்களுக்கு நரம்பு மண்டலம் தூண்டப்படுதாமா, தண்ணியில குளிக்கிறவங்களுக்கு நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு விட்டால், நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு விட்டால் அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய இரத்த ஓட்ட மண்டலம், சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், இம்மூன்று மண்டலங்களும் சரியாகும். அப்ப காலையில குளிக்கிறவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு பாருங்க. இங்க காலையில குளிக்கணும், அதான் முக்கியம். சுடுதண்ணில குளிக்கலாமா, பச்சத்தண்ணில குளிக்கலாமா? சுடுதண்ணில குளிக்கிறதாக இருந்தால் பச்சத்தண்ணில குளிக்கிறது ரொம்ப விசேஷம். மார்கழி மாசத்துல ரொம்ப குளிர்தே, ஏன் ஐயப்பங்களுக்கு மாலையை போட்டுட்டு உங்களோட சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு போறாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஜலதோஷமா குடிச்சுக்கிட்டு இருக்கு, நல்லா தானே இருக்காங்க. நம்ம சோம்பேறித்தனத்துக்கு இதெல்லாம் ஒரு காரணம். சுடு தண்ணி, பச்சை தண்ணி, அதுல எப்படி குளிக்கிறது, இதுல எப்படி குளிக்கிறது, குளிச்சு பாருங்க என்ன குறைஞ்சா போயிரு உடம்பு, ஒன்னும் குறையாது, வெயிட் எல்லாம் ஒன்னும் லாஸ் எல்லாம் ஒண்ணும் ஆகாது. பச்சத்தண்ணில குளிக்கிறது விசேஷம், தவிர்க்க முடியல, ஜின்னஸ் அதிகமா இருக்கு, தேவைப்பட்டா கொஞ்சம் வெண்ணி. அந்த ஜில்னஸ் குறைக்கிறதுக்கு வெண்ணி கலந்தாச்சு அப்படின்னா காலில் ஊற்றி, முழங்காலில் ஊற்றி, இடுப்புல ஊற்றி, மேலுக்கு ஊற்றி, மூஞ்சி கழுவிட்டு தலைக்கு குளிக்கிறாருன்னா அப்புறம் தலைக்கு ஊற்றி குளிக்கணும். இதுதான் சுடுதண்ணில குளிக்கிற மெத்தட். பச்சை தண்ணியா இருந்ததுன்னா உங்க சௌகரியம் போல குளிச்சுக்கோங்க. இப்படி குளிச்சாலும் சரி, இப்படி குளிச்சாலும் சரி, சுடுதண்ணில எப்பெல்லாம் குளிக்க கூடாது அப்படின்னு நம்ம தாத்தா ஐயா சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. வாரம் ஒரு நாள் ஞாயிறு, மாதம் ஒரு நாள் அமாவாசை, வருடம் ஒரு நாள் சங்கராந்தி. வாரம் ஒரு நாள் ஞாயிறு என்பது வருடத்தில் 52 வாரம் தானே, 52 வாரங்கள் இருக்கிறது. இந்த 52 நாளையும் குளிக்கப்படாது. மாதம் ஒரு நாள் அமாவாசை, வருஷத்துக்கு 12 அமாவாசை இருக்கு, மொத்தம் 64 ஆச்சு. வருடம் ஒரு நாள் சங்கராந்தி, சங்கராந்தினா தைப்பொங்கலுங்க. இது மூணையும் கனெக்ட் பண்ணி பாருங்க, மொத்தம் 65 நாள் சுடுதண்ணில குளிச்சா தோஷம். நான் சாஸ்திரம் என்ன தோஷம், இந்த மூன்று நாட்களும் சூரியனுடன் தொடர்பு உள்ளது, சூரியனுடன் தொடர்பு உள்ள நாட்கள். இந்த நாட்களில் சுடுதண்ணில குளிச்சாலும் சரி, சூரிய உதயத்துக்கு அப்புறம் குளிச்சாலும் சரி, நீரின் மூலமா கிடைக்க வேண்டிய பிராணன் கிடைக்காது. எவ்வளவு சீக்கிரம் குளிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு சீக்கிரம் குளிக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி. அப்படி குளிச்சாதான் குளிச்ச பலன் கிடைக்கும். சாப்பிட்டா சக்தியில் கிடைக்கும்ல, தெம்பா வேலை செய்யணும்ல, தூங்கி எந்திரிச்சா மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. என்னத்தை தான் சாப்பிட்டாலும் சோர்வா தான் இருக்கு, சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அது போல என்னதான் தூங்கி எந்திரிச்சாலும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா தூங்கி என்ன பிரயோஜனம்? அதுபோல என்னதான் குளிச்சாலும் பலன் கிடைக்காது. சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கும் பொழுது, அதுவும் பச்சை தண்ணியில குளிக்கும் பொழுது அவ்வளவு நன்மை. குறைவான நன்மை பெற்றாலும் போதும் என்று நினைப்பவர்கள்
வெந்நீ லேசாக கலந்து அந்த ஜில்னஸ் போகிற மாதிரி கலந்துட்டு கீழேருந்து ஊற்றி குடிச்சு பழகிக்கிறணும். குளியலில் அந்த 65 நாள்கள் குளிக்கக்கூடாதுன்னு பார்த்தோம் இல்லையா, வாரம் ஒரு நாள், மாதம் ஒரு வாரம் ஒரு நாள் ஞாயிறு, மாதம் ஒரு நாள் அமாவாசை, வருடம் ஒரு நாள் சங்கராந்தி பார்த்தோம். இது போக ஜனன மரண சூதக தீட்டு இந்த மூன்று இடங்களுக்கு போயிட்டு வந்தாலும் சுடுதண்ணில குளிச்சா தீட்டு கழியாது, தீட்டு கழியாது. அந்த சுடுதண்ணில குளிச்சா தோஷம்னு சொன்னோம்ல, தோஷம்னா என்ன? ஒண்ணு இல்லை, ரத்தத்தில் கிடைக்க வேண்டிய, கிட்னிக்கு கிடைக்க வேண்டிய, ஸ்கின்னுக்கு கிடைக்க வேண்டிய குளிர்ந்த சக்தி நீர் பிராணம் கிடைக்காது. அப்படி கிடைக்கல அப்படின்னா ரத்தம் சூடேறும், பித்தம் தலைக்கேறும், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும், நீரும் நெருப்பும் சண்டை போடுமையா? அது என்ன நீரும் நெருப்பும் சண்டை போடுறது? ஆணுனா பொண்ணு, இரவுனா பகல், அது மாதிரி நீருனா நெருப்பு, பகை நீர் நெருப்பும் சண்டை போடும், சண்டை போட்டால் ஜலம் அதில் தோஷம் ஏற்படும், அது பேர் ஜலதோஷம்னா. ஜலதோஷம்னா மூக்குழி உழுவுறது மட்டும், நெஞ்சு வெளி துப்புற சளி மட்டும் தலமா, ரத்தம் சூடேறினாலும் அதுவும் ஜலம் தான், நீர் தான், உடம்புல இருக்கிற நீர் பிராணம் அதுதான், அதுலேயும் பிரச்சனை வரும், ரத்தம் அசுத்தம் அடையும், மாசுபடும். கங்கை எப்படி புனிதமோ அதே மாதிரி ரத்தமும் புனிதமாக இருக்கணும். ரத்தம் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரம் குடிங்க. இன்னைக்கு பாதி பேருக்கு பிளட் கேன்சர், ரத்தத்தை ஒழுங்காக வச்சுக்கல, ரத்தத்தை ஒன்று நல்லா தானே சாப்பிட்றோம், அதெல்லாம் சத்துக்களால் சாப்பிட்றோம், ஜீரணமாகணும் இல்லை, ஜீரணமான தான் அதனுடைய டெம்பரேச்சர் ஒன்று இருக்குல்ல, பாடிக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, கூடிச்சுன்னா காய்ச்சல்ங்கிறான், குறைஞ்சதுன்னா ஜன்னிங்கிறான். அது எப்படி மெயின்டைன் ஆகுமோ, ரத்தத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணப்பதமும் நீர் பதமும் ஒழுங்காக இருக்கணும். அப்போ ஒழுங்காக குளிக்கணும், ஒழுங்காக குளிச்சா மட்டும் போதுமா, ஒழுங்காகவும் தூங்கணும், அது அப்புறம் பார்க்கணும். ஆக குளியல் என்பது உடலை சுத்தப்படுத்துவதற்கு இல்லை, நீர் பிராணனை பெறுவதற்காகவும், உஷ்ண கழிவை வெளியேற்றுவதற்காகவும், சூரிய பிராணனை வரவேற்பதற்காகவும் தான் குளிக்கிறோம். எங்க பெரியவங்களுக்கு சரி, சின்ன குழந்தையை தூங்குற குழந்தைகள்லாம் எழுப்பி குளிப்பாட்ட முடியுமா? குளிச்சா நல்லது, குளிக்காட்டா போ. இல்லை சுடுதண்ணியில் குளிச்சா தான் குழந்தைகளுக்கெல்லாம் வெடுக்குன்னு இருக்கும்னு சொல்றாங்களே, வெடுக்குன்னு இருக்கும்னு அவங்க சொல்லுவாங்க. பச்சத்தண்ணில் குளிங்க, சுறுசுறுப்பாக இருக்கும், சுகமாக இருக்கும். நீரின்றி அமையாத உலகு அப்படின்னா, நீர் சத்தின்றி உடம்பு ஆரோக்கியமாக இருக்காது. ஒன்று ஆக குளியலின் போது கவனிக்க வேண்டிய விஷயம், பச்சத்தண்ணில் குளிக்கிறது நல்லது, தவிர்க்க முடியல, ஜில்னஸ்க்காக கொஞ்சம் வெண்ணி கலந்துக்கிட்டால் குற்றம் கிடையாது. ஆனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கணும் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது அது உங்கள் பிரச்சனை, அது ஏன் பிரச்சனை இல்லை. சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முக்கால் நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சா தான் குளிக்கிற வேலையும் பார்க்க முடியும். அப்போ அதுக்கு முதல் நாள் நைட்டு முன்கூட்டி சீக்கிரம் தூங்கணும், சீக்கிரமாக எந்திரிக்கணும்னா சீக்கிரம் தூங்குறது தான் ஒத்தாசை, ஒரே வழி. நான் எப்பவும் 11 மணிக்கு தான் படிப்பேன், லட்சியம்லாம் வச்சுருந்தா காலைல சீக்கிரம் குளிக்க முடியாது. என்ன பண்ணுறதுங்க, கடை வச்சுருக்கான், 12 மணி ஆகிடுது. நீயும் கடை வச்சுட்டு 12 மணி வரைக்கும் பேராசைப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிற, நீ கடையை திறந்து வைக்கலன்னு எவன் அழுதான்? சீக்கிரம் தூங்கி உன் ஆரோக்கியத்தை வளர்த்துக்க, சீக்கிரம் திரிச்சு குளிச்சுக்கோ, சீக்கிரம் கடையை திறந்து வியாபாரத்தை பண்ணி பொழைச்சிக்கோ. 10 மணிக்கு 9 மணிக்கு கடையை சாத்தி பழகு, அவன் வாங்குறவனும் 10 மணிக்கு 9 மணிக்கு கடையை சாத்தி வாங்கிட்டு போயிடுவான். நீ உனக்கு போறாம அடுத்தவங்க கிடைக்கிற வியாபாரம் போயிடும், நம்ம 12 மணிக்கு முடிச்சுக்கிட்டு இருப்போம், கடைசி ஆள் வரைக்கும் நம்ம கிட்ட வரணும், உட்காந்து காசு குடிச்சுட்டு உட்காந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். அதனால உன் பிரச்சனை உனக்கு, தூக்கத்தை எங்கெடுத்து காலை எந்திரிச்சு குளி, தூக்கத்தின் மூலியமா ஆகாய பிராணனை எங்கெடுத்து குளிர, குளிர லேட்டா குளிச்சு நீர் பிராணனை எடுத்துக்கிட்டு வியாதி வருது, வியாதி வருது, பிபி வருது, பிரஷர் வருதுங்கிறேன். நான் என்ன பண்றது? அது ஓன் சௌரியம். காசுதான் பிரதானம்னா ஆரோக்கியத்தை வந்து அலைய வேண்டியதான், தேடி அலைய வேண்டியதான். சாப்பாடுங்கிறது சோறு வாயுங்கிறது மட்டும் இல்லை, இது ஒரு ஆகாரம், சுவாசிக்கிறது ஒரு ஆகாரம், தூங்குவதன் மூலியமாக ஆகாய பிராணனை உண்கிறது ஒரு ஆகாரம், குளியல் மூலியமாக நீர் பிராணனை பெறுவது என்பது ஒரு ஆகாரம், அதுவும் ஆகாரம் தான். இப்போ சோறுனால்தான் சமாளிச்சு மக்களுக்கு புரியுது, ஆகாரம்னா புரிய மாட்டேங்குது.
உடம்புக்கு தேவையான ஆற்றலை தருவது ஆகாரம். அப்ப குடிக்கிறது நீர் பிராணம் தராதா? தரும், ஆனா தராது. என்னது? குடிக்கிறது மூலமா நீர் பிராணம் கிடைக்காதா? கிடைக்கும், ஆனா கிடைக்காது. எப்படி? சாப்பாடு சாப்பிடுறோம், அது பிரதானம். அப்புறம் இடையில நொறுக்கு தின்னுதீங்கிறோம்ல, அது என்ன பிரதானமா? அதை தின்னுட்டே வாழ முடியுமா? முடியாது இல்ல. அதுபோல குளியல் என்பது பிரதானம், ஆதாரம் என்பது சமம். குடிப்பது என்பது ஸ்நாக்ஸ், நொறுக்கு தீனி தீங்கிறதுக்கு சமானம். நீ நொறுக்கு தீனியை பத்தி ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் குடிக்கணும், 10 கிளாஸ் குடிக்கணும், 2 லிட்டர் குடிக்கணும்னு விளம்பரப்படுத்துறீங்க பேப்பர்ல. நானும் தினசரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். குளியலை பத்தி ஒருத்தர் பேச மாட்டேங்கிறீங்க. குளியல் தாயா முக்கியம்? குளியல் தான் முக்கியம். எங்க அப்பா சொல்லுவார், புதுமலை தண்ணி என்னமோ இப்ப எல்லாம் அம்மை தடுப்பூசி, அம்மை தடுப்பூசின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, எங்க தாத்தா காலத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாங்கய்யா. எங்க தாத்தாவுக்கே தெரியும். எப்படி அம்மை தடுப்பூசினா என்ன? அம்மை நோய் கிருமியை உள்ள விடுறது அதானே? வேற என்ன? அம்மை நோய்க்கு மருந்தையா உள்ள விட போறீங்க? ஒண்ணும் கிடையாது. அதுபோல எங்க அப்பா சொல்லுவாரு, எங்க அம்மா சொல்லு திட்டும், ஏய் பையன், சின்ன வயசு பையன், புதுமலை தண்ணி குளிக்க கூட்டிட்டு போகாத, காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும் அப்படின்னு. எங்க அப்பா சொல்லுவார், ஆ சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, வராட்டாலும் ஏன் அதை பத்தி சிந்திக்கிறீங்க? போட போய் 2-3 கை தண்ணி அள்ளி உறிஞ்சு குடிச்சுட்டு, தண்ணி அள்ளி உறிஞ்சு குடிச்சுட்டு குளிச்சுட்டு வாங்கடா. புதுமலை தண்ணி புது இடத்து தண்ணியா இருந்தாலும் தண்ணி அந்தந்த தண்ணி எடுத்து உறிஞ்சு குடிச்சிட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணு வராது அப்படின்னு சொல்லுவார். அவர் அவ்வளவுதான் சொன்னார். ரங்கராஜ் சொல்றான் என்ன நடக்குதுன்னு. எப்படி அம்மை நோய் வந்து திடீர்னு தாக்குனா உடம்பு அம்மை நோய்க்கு எதிராக மருந்து தயாரிக்கிறதோ, அதுபோல குளியல் மூலியமாக நீர் பிராணம் உடம்பிலே ஸ்கின்னிலே பிரச்சனை பண்ணும். புது தண்ணியாக இருந்தாலோ புது இடத்துல போய் குடிச்சாலோ அதை தெரிந்திருந்த நம் முன்னோர்கள் யாரு? நம்ம தாத்தா, ஐயா யாரு? சட வளர்த்தவன், தாடி வச்சவன், கொண்டை ஓட்டவன், பட்டை ஓட்டவன், கொட்டை ஓட்டவன், காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தூங்குனவன் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன சொல்லா? அதை கண்டுபிடிச்ச விஷயம் எந்த தண்ணியில குடிச்சாலும் முதல்ல உள்ள அள்ளி உள்ள அனுப்பு, உடம்பு ஸ்கேன் பண்ணிக்கிடும். அதுல என்னென்ன கிருமிகள் இருக்கு, என்னென்ன என்னென்ன பிராணம் டெபிஷியன்ஸ் இருக்கு, என்னென்ன பிராணம் ஓவரா இருக்குன்னு அதை சமப்படுத்துறதுக்கு என்ன உடம்புன்னு பாடி அதை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஆட்டோ இம்யூன் பவர், ஆட்டோ இம்யூன் பவர் வேலை செய்யும். இங்கிலீஷ்ல சொல்லல, நோய் எதிர்ப்பு சக்தி அது பார்த்துக்கிடும்பா, உடம்புக்கு அந்த அறிவு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நானும் பையனை கூட்டு கொண்டு ஊருணிலே, ஊருணின்னா ஒரு ஊருக்கு ஒரு குளம் இருக்கும், அந்த தண்ணி இருக்கும், பொதுமக்கள்லாம் குளிச்சுக்கிற மாதிரி புதுமலை தண்ணி. எல்லாரும் ஒரு 2-2.5 மணி நேரம் நல்லா நீச்சல் பழகி ஓடி ஆடி அதுக்குள்ளேயே ஓட முடியும். நீச்சல் மூலியமா நீஞ்சி போறது ஓடுறது கண்டுபிடிச்சி விளையாடலாம் விளையாடுறது. விளையாண்டு 2 மணி நேரம் கழிச்சு குளிச்சுட்டு வந்தோம். காய்ச்சல் வரல, புண்ணாக்கு வரல, பொள்ளங்காயும் வரல, அது வந்துடும் இது வந்துடும் பயமுறுத்தி பயமுறுத்தி உங்களுக்கு நான் வராமையா இருக்கு அப்படிலாம் தான் பக்குவமா தான் பாத்துக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு தான் சளி மூக்கு சொல்லி உள்ள போய் அடிக்கடி தூக்கி போயிட்டு இருக்கிறேன். என் பிள்ளைக்கு வரல, அள்ளி குடிச்சவொன்னா பாடி ஸ்கேன் பண்ணிடும். இதுல என்ன டிஃபெக்ட் இருக்கு, இது வந்தா எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறத பாடி ஸ்கேன் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்க தண்ணியில ஆட்டம் போட்டாலும் புதுமலை தண்ணியில குடிச்சாலும் வரவிடாம பார்த்துக்கூடிய ஆற்றல் உண்டு என்பதை நம் தாத்தா நம் ஐயா கண்டுபிடித்திருந்தார்கள். அவர்கள் சொன்ன விஷயம் அதுல ஒண்ணுதான் இந்த அம்மை தடுப்பு. அம்மை தடுப்பூசின்னு யாரும் விளக்கம் வெளியில சொல்றது இல்லை, அம்மை கிருமி தான் உள்ள விடும் யாரும் சொல்றது இல்லைங்க. கேட்டா தொழில் ரகசியம், இதே ரகசியமா வச்சுக்கோங்க. ரகசியம் ரகசியம் சொல்லிட்டு தெரியாம வரும்போது காசு வாங்கி பொழைச்சுக்கோங்க. குளியல் என்னன்னு புரிஞ்சுதா? சே,
குளியலை பத்தி நான் மீண்டும் சொல்றேன். குளியல், வீட்டுக்குள்ள பாத்ரூம்ல குளிக்கிறதுன்னு ஒரு குளியல் இருக்கு. தயவு செய்து தெக்க பார்த்து குளிக்காதீங்க. மீதி எந்த திசையை வேணாலும் பார்த்து குளிச்சுக்கோங்க. உத்தமம் கிழக்கையோ வடக்கையோ பார்த்து குளிப்பது, மேற்க பார்த்து குளிப்பது மத்தியமம், தெற்க பார்த்து குளிப்பது உத்தமம் அல்ல. ஒன்று, குளத்துல குளிச்சா அல்லது ஊரில் குளிச்சா சூரியனை பார்த்து அவர் திசையை நோக்கி குளிக்க பழகிக்கணும். கோவில் குளத்துல குளிச்சா, கோவிலுக்கு போறோம் அங்க குளம் இருக்கு, நீர்நிலைகள் இருக்கு, அங்க குளிச்சா கோபுரத்தை பார்த்து குளிக்க பழகணும். ஆத்துல நதியில ஓடுகிற நீர் ஓட்டத்துல குளிச்சா அப்ப நீங்க திசை பார்க்க கூடாது. எந்த திசையில வருதோ அந்த திசையில நம்ம திரும்பி நிக்கணும். இப்படி வருது அப்படின்னா நாம இந்த பக்கம் திரும்பி நின்னோம்னா அது நம்ம உடம்புல அடிக்கணும். அப்படி குளிக்க, அப்படி திசை திரும்பி குளிக்கணும். அப்படி குளிச்சா அங்க இருக்கிற நீர் பிராணங்கள்லாம் உடம்பு எடுத்துக்கணும், சார்ஜ் பண்ணிக்கணும், ரீசார்ஜ் பண்ணிக்கணும். இப்படி குளித்தால் தண்ணியில பூத நீர், பேய் நீர் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். நம்ம என்ன சொல்றோம், சப்ப நீர், உப்பு தண்ணி, அப்புறம் நல்ல தண்ணி, அப்புறம் வேற என்ன தண்ணி இருக்கு, அப்படி நாம வகைப்படுத்திருக்கோம் இல்லையா. நம்ம முன்னோர்கள் பூத நீர், தேவ நீர் அப்படின்னு நீர் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த எல்லா நீர்ல கூடிய பிராணனுமே எடுக்கிற முறை தான் இப்ப நான் சொன்ன மெத்தட். நதியில குளிச்சா அதன் ஓட்டத்திற்கு தகுந்த மாதிரி முன் திரும்பி குளிக்க வேண்டும். குளத்துல குளிச்சா சூரியனை பார்த்து கிழக்கு நோக்கி குளிக்க வேண்டும். கோவில் இருக்கக்கூடிய இடங்கள்ல குளிச்சோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கோபுரத்தை பார்த்து குளிக்க வேண்டும், அங்க திசை பார்க்க கூடாது. இப்படி அந்த ஆற்றலை அந்த திசை நோக்கி மையப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இயற்கையை மையப்படுத்தி வைத்திருக்கிறது. அதை அறிந்த நம் தாத்தா ஐயா கண்டுபிடிச்சு குளிச்சிருக்கான், இங்க குளிச்சா எப்படி குளிக்கணும்னு. நான் இப்ப என்ன சொல்லிருக்கேன், காலையில சீக்கிரமா குளிங்கன்னு சொல்லியிருக்கேன். இவ்வளவு நேரம் பேசுறது முடித்தேன், கஷ்டம்தான். கடைப்பிடிச்சா நல்லா இருப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்காகவே கதவை திறந்து வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு. நான் எண்ணெய் குளியலை பத்தி பேசுவோமா? சரி, அப்புறம் சுடுதண்ணில எப்பெல்லாம் குளிக்க கூடாதுன்னு பார்த்தோம் இல்லையா, முழுசா பாத்துக்கணுமா, ஒரு கிளாஸ் பாத்துக்கலாம். சுடுதண்ணில ஒருவேளை குளிக்கிறதா இருந்தா வாரம் ஒரு நாள் ஞாயிறு, மாதம் ஒரு நாள் அமாவாசை, வருடம் ஒரு நாள் சங்கராந்தி. இது போக ஜனன மரண சூதக தீட்டு. அது என்ன சூதக தீட்டு? ஜனனம் அப்படின்னா குழந்தை பிறந்த வீடு, மரணம் என்பது இளவு வீடு. சூதக தீட்டு என்பது வயதிற்கு வந்த, வயதிற்கு வந்த, அதாவது கன்னி தீட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட தீட்டு. அந்த இடத்துக்கு போனாலும் சுடுதண்ணில குளிச்சா தீட்டு போகாது. தீட்டுனா என்ன? நெகட்டிவ் எனர்ஜி. அந்த உடம்புக்கு அது ஆற்றல் எனர்ஜி, மற்றவங்களுக்கு அது நெகட்டிவ் எனர்ஜி. அந்த தீட்டு போகணும்னா பச்சத்தண்ணில தான் குளிக்கணும். ராத்திரியா இருக்கு, பச்சத்தண்ணில எப்படி குளிக்கிறது? அது ஓம் பிரச்சனை, அது ஏன் பிரச்சனை இல்லை, அது நீ கண்டுபிடி. ஆக இப்படி எல்லாம் குளிக்கணும். மனசுல இருக்குதா? சரி, இப்போ எண்ணெய் குளியலை பத்தி பேசலாமா? சரி, எண்ணெய் குளியல் என்பது நாம பார்த்திருக்கிறோம். குளியல் என்பது நீர் பிராணனை பெறுவதற்காகவும் உஷ்ண கழிவை வெளியேற்றுவதற்காகவும் சூரிய பிராணனை வரவேற்பதற்காகவும் பார்த்திருக்கிறோம். இப்ப எண்ணெய் குளியல்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சூரிய பிராணனை முழுக்க முழுக்க வரவேற்பதற்கு. புதுசாக ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வராங்க, வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுவாங்க. புதுமண தம்பதியாக வந்தாங்கன்னா வெத்தலாவை கொஞ்சம் ஆரத்தி எடுத்துட்டுல வாங்க 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 ஒரு அப்படி பண்ண வீட்டோட சேர்ந்து கூப்பிடுவாங்க. அதுபோல எண்ணெய் குளியல் என்பது சூரிய பிராணனை குடும்பத்தோட ஒட்டு மேளத்தோட வரவேற்பதற்கு, வரவேற்று உபசரிப்பு உள்வாங்குவதற்காக எண்ணெய் குளியல்.
சூரியன் சூரிய சக்தி தான் இன்னைக்கு அண்ட சராசரங்களையும் உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. சூரியன்கிட்ட இல்லாத ஆற்றலே கிடையாது. ஆரோக்கியத்துக்கு அதிபதி சூரிய நமஸ்காரம் பண்றவங்களுக்கு தெரியும். சூரிய நமஸ்காரத்தை பத்தி அப்புறமா பேசுவோம். ஆக சூரிய ஆற்றலை அந்த வரவேற்று உபசரித்து அதுல இருக்கிற நிறைய எனர்ஜியை ரிசீவ் பண்றதுக்காக பெறுவதற்காகத்தான் எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியலே எப்ப குளிக்கணும் எப்ப குளிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் விளக்கம் சொல்லல. அதுக்கு அவசியம் இல்லை. உங்ககிட்ட இப்படி சொன்னா தான் செய்வேன் அப்படின்னா செய்யாட்டா போ அப்படின்னு அது விட்டுரும். யாரையும் கம்பல் பண்ணாது. சரி, எண்ணெய் குளியல் எப்பப்ப குளிக்கலாம் குறிச்சுக்கோங்க. எண்ணெய் குளியலே முதல்ல எது குளிக்கிறதுன்னு பார்த்துக்கோம், அப்புறம் எப்பப்ப குளிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த எலும்பெல்லாம் வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு கால்சியம் டேப்லெட்ஸ் சாப்பிடும். கால்சியம் டேப்லெட்ஸை சாப்பிட்டா பக்கவாதம். கால்சியம் டேப்லெட்டை சாப்பிட்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. சூரியனிலிருந்து நாம குளிப்பது சூரிய பிராணனை வரவேற்பதற்காக என்று பார்த்தோம். இந்த சூரிய பிராணனை வரவேற்பதற்காக என்றால் சூரியனிலிருந்து அளப்பரிய ஆற்றல் இலவசமாக ஏராளமாக கிடைக்கிறது. நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி? எண்ணெய் குளியல் மூலியமாக ஏராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உதாரணமா புரோவிட்டமின் டி, உடம்புல எலும்பு ஸ்ட்ரென்தன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கால்சியம் அதாவது சுண்ணாம்பு சத்து டெபிசியன்சி ஆக 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 எலும்பெல்லாம் கொஞ்சம் வீக்கா வரும். இந்த எலும்பெல்லாம் வீக்கா வர்றத சரி பண்றதுக்காக டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க, கால்சியம்னு எழுதி கொடுக்குறாங்க. இந்த கால்சியமானது நம்ம உடம்பில 125 DCC அதாவது 125 DHY அப்படிங்கிற ஹார்மோன் இல்லை அப்படின்னா இந்த கால்சியம் அப்சர்வேஷன் நடக்காது. என்னதான் கால்சியம் மாத்திரை சாப்பிட்டாலும் போன் ஸ்ட்ரென்தன் ஆகாது. இந்த கால்சியம் டெபிசியன்சி ஏற்படும் போது இந்த காப் மசில்ஸ் பெயின், இந்த சதையெல்லாம் பிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் ஏற்படும். இது போக போன் வீக்னஸ் ஆகிட்டு சொல்றாங்க. மசில்ஸ் ஸ்மூத்னஸ்க்கு கால்சியம் உதவியா இருக்கு. அப்பேற்பட்ட இந்த கால்சியம் ஏன் அப்சர்வேஷன் நடக்கல, ஏன் குறைவாகுது அப்படின்னு கேட்டா உடம்புல பாராதைராய்டு, கிட்னி, லிவர் இது மூணும் சேர்ந்து தயார் பண்ணக்கூடிய 125 DHY கால்சிஃபெரோல்ங்கிற ஹார்மோன் உடம்புல உற்பத்தி ஆகலை அப்படின்னா கால்சியம்ங்கிற சத்து நமக்கு அப்சர்வேஷன் ஆகாது. அந்த அதுக்குண்டான ரா மெட்டீரியல்ஸ்